வணக்கம் ஐஒஎஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் ஐஃபோனில் முன்னிருந்ததை விட பேட்டரி ட்ரெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு சில யூசர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இந்த எபிசோடில் நான் சில ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேங்க பட் இது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான் ஆப்பிள் அஃபிஷியலாக ஐஒஎஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அல்லது டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் மாதிரி அப்டேட் அடுத்த வாரம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி அப்கமிங் அப்கமிங் பக்ஃபிக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் வந்து கிடைக்கும் டெம்பரரியா ஆப்பிள் சைடில் பார்த்தீங்கன்னா ஐஒஎஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்டேட் அப்புறம் உங்களோட ஐஃபோனில் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான ரீசன் பேக்ரவுண்ட் ப்ராசஸிங் அண்ட் இண்டக்ஸிங் ஸ்பாட்லைட் சர்ச்சோட இண்டெக்சிங் இதெல்லாம் நடக்கிறதுனால நம்மளுக்கு பேட்டரி ட்ரெயின் வந்து இம்பாக்ட் இருக்கும் பட் அது ஒரு டெம்பரரியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும் அதாவது ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் நம்ம ஐஃபோனில் பேட்ரி ஹெல்த் வந்து நல்லா தான் இருக்குது ஒரு எயிட்டி த்ரீ பர்சன்ட் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அபவ் இருக்கு ஸ்டில் எனக்கு பேட்டரி ட்ரெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த த்ரீ டு ஃபோர் டேஸ் ஐஒயஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணி சில பர்ஃபார்மென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும் முடியும் நம்மளோட பீட்டா சாஃப்ட்வேர் வேர்ஷன்ஸ்லேயே சொல்லியிருந்த மாதிரி ஐஎஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் மாதிரி அப்டேட் வரும்போது அல்லது டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ மாதிரி அப்டேட் ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு இன்னும் பெட்டர் பக் ஃபிக்சர்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸோட வரும்போது அப்டேட் பண்ணணும் அப்படின்னம்னா ரொம்பவே பர்ஃபார்மென்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குங்க நீங்கள் இன்கேஸ் ஐஒஎஸ் எயிட்டீன் பாயிண்ட் செவன் மாதிரி தான் இருக்கீங்க ஒரு சிக்ஸ் பாயிண்ட் டூவில் தான் இருக்கீங்க அப்படின்னா விதின் ஐஒஎஸ் எயிட்டீன் அப்டேட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் மாதிரி வந்ததுக்கப்புறம் பண்ணலாம் இன்கேஸ் ரொம்ப பேட்டரி கான்ஷியஸாக இருக்கீங்க அல்லது ஏதாவது இஷ்யூஸ் வந்துருமோ அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணி பண்ணலாம் மற்றபடி மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்டி சிக்ஸ் இப்போ ஆஃப்டர் ஒன் வீக் உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சுங்க பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் ஸ்டேபிளாக தான் இருக்குது ஆப்ஸ் கிராஷ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை எல்லாமே ஸ்மூத் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இனிமேல் நீங்கள் ஐஓஎஸ் எயிட்டினிலேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ஐஃபோன் ஃபிஃப்டின் சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட்டாக தான் பை பண்ணியிருக்கீங்க ஓல்டர் மாடல்லேருந்து இருந்து அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்டேட் தாராளமாக பண்ணலாங்க மைனர் இஷ்யூஸ் ஃபிக்ஸஸ் தான் இருக்குது நான் சொன்ன மாதிரி ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் இந்த பேக் பேட்ரி பர்ஃபார்மென்ஸ் ரிலேட்டடான டிஃப்ரென்ஸையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க புது டிவைஸ் அப்படிங்கிறதுனால அந்த ஆப்டிமைசேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலான பெர்ஃபார்மென்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கும் இப்போ நம்ம குயிக்காக இந்த ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸை பார்த்துருவோம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணி நம்ம பேட்டரி ஹெ ட்ரெயினை வந்து ரொம்ப வேகமாக ரெடியூஸ் ஆகாமல் இருக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேட்டரி ஹெல்த் வந்து சப்போஸ் உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட்டுக்கு நியராக இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்காதுங்க பிகாஸ் ஆல்ரெடி உங்களோட ஐஃபோனோட பேட்டரி எஃபிஷியன்சி வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிடுச்சி இதுக்கு மேலே நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணும்போதும் உங்களுக்கு ரிசல்ட் இல்லாமல் திருப்பியும் பேட்டரி ட்ரெயின் ஒரு ஆப்ஸ் கிராஷ் இந்த மாதிரி ரீஸ்டார்ட் ஆகிறது ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ பேட்டரி சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸில் உங்கள் ஃபோன் வந்து நார்மலாக ஒர்க் ஆகும் ஆல் ரைட் பேட்டரி ஹெல்த் நல்லா இருக்கு பட் ஸ்டில் எனக்கு இந்த இஷ்யூ இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இருக்குன்னா நம்ம ஒன் செட்டிங்ஸ்ல ஆக்சசபிலிட்டிக்குள்ள வந்துட்டு நீங்க டிஸ்பிளே அண்ட் டெக்ஸ்ட் சைஸ்ல இதில் இந்த ரெடியூஸ் ட்ரான்ஸ்பெரன்சின் இருக்குது பாத்தீங்களா இதுல நம்மளுக்கு டிஃபால்ட்டா வரக்கூடிய லிக்விட் கிளாஸ் எஃபெக்ட் இந்த அனிமேஷன்ஸ் ஒவ்வொரு ஐகான் கடையிலையும் நடக்கக்கூடிய அனிமேஷன்ஸ் இது எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ற மாதிரி இந்த ரெடியூஸ் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு வேலை செய்யுங்க ஸோ இதை ஆன் பண்ணுனீங்க அப்படின்னாவே அடுத்த நிமிஷமே நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்ரவுண்ட் பிளாக் ஆயிடுச்சு நீங்க லைட் மோட் யூஸ் பண்றீங்க

அப்படிங்கறது தான் இது அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரெயின் வந்து பண்ணாதுங்க ஸ்டில் அப்கமிங் அப்டேட்ஸ்ல இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு இன்னும் பெட்டர் கண்ட்ரோல்ஸ் அனிமேஷன்ஸை கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ணனும் அப்படின்னா அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ப நீங்க இந்த விஷயத்தை நீங்க பண்ணலாம் ரெண்டாவது விஷயம் நீங்க பண்ண வேண்டியது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸை கண்ட்ரோலில் எடுக்கணுங்க ரொம்ப முக்கியமான ஒன்று நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் நோட்டிபிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க ரொம்ப முக்கியமான மெசேஜஸ் வருது தேவை அப்படின்னு நீங்க பயன்படுத்தலாம் அதர்வைஸ் நீங்க செட்டிங்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ்குள்ள வந்து எந்தெந்த ஆப்ஸ்களை நோட்டிபிகேஷன்ஸ் தேவையில்லையோ அதை நீங்க வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அண்ட் மெட்டா கம்பெனியோட எந்த ஒரு ஆப்ஸுமே உங்களுக்கு பேட்ரி கன்சம்ஷன் வந்து அதிகமாக பண்ணும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் பெர்மிஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நார்மலாக யூஸ் பண்ணுறத விட இன்ஸ்டாகிராம் ஆப் அண்ட் ஃபேஸ்புக் ஆப்பெல்லாம் வந்து ரொம்ப பேக்ரவுண்ட் யூசேஜ் வந்து அதிகமாக பண்ணும் நம்மளோட நாலேஜ் இல்லாமயே அதனால் பேட்ரி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் சப்போஸ் பயன்படுத்தலை அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஆப் நோட்டிஃபிகேஷன் ஃபேஸ்புக் அண்ட் ஈவன் யூடியூபுக்குமே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் லாக் ஸ்க்ரீனில் வர வேண்டாம் அப்படின்னா டெம்பரரியாக நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணி வைக்கலாம் அதர்வைஸ் நீங்கள் தேவைப்படுற ஆப்ஸ்க்கு மட்டும் நீங்க டர்ன் ஆன் பண்ணி வச்சு பயன்படுத்தலாம் எப்பொழுதுமே நம்ம சொல்ல பேட்டரி சேவிங் டிப்னு வரும்போது செட்டிங்ஸ்ல பிரைவசி அண்ட் செக்யூரிட்டில லொகேஷன் சர்வீसेस நீங்க கண்ட்ரோல்ல எடுக்கணும் என்னென்ன ஆப் என்னென்ன மாதிரி சர்வீஸ் பெர்மிஷன்ஸ் வந்து லொகேஷனுக்கு பர்టి큘ரா யூஸ் பண்ணுதுங்கறத பார்க்கணும் இதுல நீங்க நெவர் அல்லது வைல் யூசிங் அப்படிங்கிற ஆப்ஸ் பெர்மிஷனை மட்டும் நீங்க யூஸ் பண்ணலாம் प्रीवियसா நம்மளுக்கு iOS எயிட்டீன் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ்ங்கற ஒரு ஆப்ஷன் இருந்தது அது Apple இப்ப வந்து 26ல ரிமூவ் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது சோ தேவைபடுற ஆப்ஸ்க்கு மட்டும் நீங்க நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் நீங்கள் கொடுக்கலாம் வாயில் யூஸிங் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நேரத்தில் எல்லாம் நீங்கள் நெவர்னு சொல்லி கொடுத்து வைக்கிறது ரெக்கமெண்டடான விஷயம் அண்ட் விதின் லொக்கேஷன் சர்வீசஸ்க்குள்ளையே நம்ம கடைசியில் வந்திங்கன்னா இந்த சிஸ்டம் சர்வீசஸ்ன்னு இருக்கும் இதில் நான் கன்ஃபிகர் பண்ணியிருக்கக்கூடியது இந்த மெத்தடுங்க ஸோ இந்த டைப்பில் நீங்களும் வந்து செட்டப் பண்ணிக்கலாம் தேவையில்லாத சர்வீஸஸ்க்கு சிஸ்டம் சர்வீஸஸ்க்கு நீங்கள் லொக்கேஷன் பெர்மிஷன் வந்து ஆஃப் பண்ணி வைக்கலாம் ஸோ தட் உங்களோட நாலேஜ் இல்லாமல் பேக்ரவுண்டில் அதிகமாக லொக்கேஷன் யூஸ் பண்ணி பேட்டரி ட்ரெயினை வந்து அவாய்ட் பண்ணும் அண்ட் முக்கியமாக இந்த மொபைல் நெட்ஒர்க் சர்ச்சுக்கு ஆஃப் பண்ணிடாதீங்க ஏன்னா மொபைல் நெட்ஒர்க் சர்ச்சுக்கு பேட்டரி

நோட்டீஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுறது ரெக்கமெண்டடான விஷயம் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஐவே டுவெண்ட்டி சிக்ஸ் அப்டேட் பண்ணதுனால மட்டும் இருக்காதுங்க உங்களோட நெட்வொர்க் கவரேஜ் சப்போஸ் டெம்ப்ளரியும் உங்களோட ஏரியாவில் ஒரு ஒன் வீக்காக உங்களுக்கு ரொம்ப பேட் கவரேஜ் இருக்குது மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு ஒன் அல்லது டூ சிக்னல் டவர் பாயிண்ட்டு தான் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் வந்து வேகமாக இருக்கும் சப்போஸ் ஃபுல் சிக்னல் கவரேஜ் இருக்குன்னா நம்மளுக்கு நெட்வொர்க் சர்ச் வந்து குறையும் அதனால் பேட்டரி ட்ரெயின் ஆகிற பாசிபிலிட்டி வந்து அவாய்ட் ஆகும் அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் எது நல்ல சிக்னல் கவரேஜ் ரிசப்ஷன் இருக்கும் அந்த நெட்வொர்க் எப்பொழுது பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகிறது மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன்ஸ் வந்து சாஃப்ட்வேர் லெவல்ல நடக்கிறது கூட இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் பட் நெட்வொர்க் நம்ம பயன்படுத்தும் ஆர் சிங்கிள்ஸும் நீங்க பயன்படுத்தினாலும் சரி ரொம்ப லோ கவரேஜ் ஏரியாவில அதிகமாக நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் வந்து அதிகமாகும் சோ அத நீங்க அவாய்ட் பண்ணலாம் டெம்பரரி எதாவது ஏரியால நெட்வொர்க் கவரேஜ் கம்மியா இருக்கு அப்படின்னா ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல அதுவே ஃபிக்ஸ் ஆயிரும் அதுக்கு நீங்க டபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸும் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் உங்களோட ஐபோன் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அரௌண்ட் வரும்போது சார்ஜ் பண்ணுங்க நார்மலா உங்களோட யூசேஜுக்கு எப்படி பேட்டரி கன்சென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணி நீங்க டெம்பரரியா யூஸ் பண்ணலாம் ஐஒஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் அப்டேட் நெக்ஸ்ட் சில முக்கியமான பக் பிக்ஸோட ஒரு சில ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ சிக்ஸ்டீன் யூசர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரெயினோட சேர்த்து ஆப்ஸ் ஹேங் ஆகுறது ஐபேட்ல கீபோர்டு வந்து ஃபிளிக்கர் ஆயிட்டு ஃப்ரீக்வெண்டாக நம்மளுக்கு அப்பியர் ஆயிட்டு டிசப்பியர் ஆகுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க சோ அந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ற மாதிரி ஆப்பிள் சீக்கிரமே டுவெண்ட்டி கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ அண்ட் அபோ மாடல் பயன்படுத்தல நீங்க சிரி பயன்படுத்துறீங்க அப்படின்னா இதை ஆன்ல வைங்க சப்போஸ் பயன்படுத்தலைன்னா டெம்பரரியா இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சிரி ஃபீச்சர்ஸ் மட்டும் ஆஃப்ல வைங்க திருப்பியும் ஐஒஸ் டுவெண்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பயன்படுத்தணும்னு எப்ப நினைச்சாலும் திருப்பி நீங்க ஆன் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் பேக்ரவுண்ட்ல நாகக்கூடிய ப்ராசஸிங்கை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷனையும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் பயன்படுத்தலைன்னா மட்டும் இந்த சர்வீஸை நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கலாம் மற்றபடி உங்களுக்கு அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக பர்ஃபார்மென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் நார்மலாக யூஸ் பண்ணுங்க சார்ஜிங் ப்ராக்டிஸ் எப்பொழுதும் ஃபாலோ பண்ணிக்கங்க ஓவரால் நம்மளோட ஐஃபோன் பேட்டரி ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அண்ட் எந்த ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஐஃபோன் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னாலும் நம்மளோட ஐராபின் ப்ரோ ஆப்பை ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் பேட்ரி ரிலேட்டடாக ஏற்கனவே நம்ம கவர் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோஸை குயிக்காக சர்ச் பண்ணி அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்